வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய மூணு விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம தன்னார்வலர்கள் பழங்குடியின மக்கள் கணக்கெடுப்பு பணிக்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து ஆப் மூலமாக கணக்கெடுக்கும் பணியை வந்து பார்த்துட்ருக்காங்க. இப்போது இந்த ஒர்க் சம்மந்தமாக ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, தன்னார்வலர்கள் எத்தனை பேர் இந்த வேலையில் வந்து ஈடுபட்டிருக்காங்க, அவங்க எந்த அளவுக்கு ஒர்க்கை பார்த்துட்ருக்காங்க, எந்த அளவுக்கு முடிச்சிருக்கிறாங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க கலெக்டர்கிட்ட. ஸோ இந்த ரிப்போர்ட்டுக்காக தன்னார்வலர்கள் நீங்கள் கொடுக்குற தகவலை வச்சு தான் அவங்க ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. அதுக்காக உங்கள்கிட்ட வந்து விசாரிப்பாங்க, எப்படி இருக்குது ஒர்க்கு, எந்தளவுக்கு முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கேட்பாங்க. ஸோ கேட்கும்போது நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து சொல்ல வேண்டியது இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, மலைப்பகுதிகளில் இந்த பழங்குடியின மக்கள் கணக்கெடுப்பு பணியில் தன்னார்வலை யாராவது ஈடுபட முடியாமல் இருக்கிற சமயத்தில், அதாவது ஆட்கள் கிடைக்காத சமயத்தில், ஒன்றிய அல்லது மாவட்ட ஒருங்கிணைப்பாளரை இதுக்கு பொறுப்பெடுத்துக்கிட்டு இந்த ஒர்க்கை வந்து முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற தகவலை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மொதல் தகவல். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏசிஐஎஸ் சர்வே, அதாவது அசிஸ்டன்ட் கம் இன்ஸ்ட்ரக்டர் சர்வே வந்து எடுக்கிறாங்க. ஸோ எவ்வளோ பேர் வந்து இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, இன்னும் எவ்வளோ வேகன்சி இருக்குது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கனெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பற்றின முழு தகவல் கிடச்சோன்னே நான் அப்டேட் பண்ணிடுறேன். அடுத்ததாக மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்தில் வேலை பார்க்கக்கூடிய தன்னார்வலர்களுக்கு நாளைக்கு வந்து ட்ரைனிங் இருக்குதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றின தகவல் வந்துட்டு உங்கள் லோக்கல் குரூப்லேயே வந்திருக்கும். இந்த ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ண போகிறவங்களுக்கு புக்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து மதிய உணவு அங்கேயே கொடுத்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான பயணப்பணியும் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்காக பேங்க் பாஸ் ஜெராக்ஸ் வந்து கொண்டு வர சொல்லியிருக்காங்க. எங்கே வரணும், என்ன டைம் அப்படிங்கிறத உங்கள் லோக்கல் குரூப்லேயே வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஏற்ற மாதிரி டேட் அண்ட் டைம் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நான் உங்கள் லோக்கல் குரூப்பில் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மூணு விதமான தகவலுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.